வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் உரிமை தொகை திட்டம் பற்றிய முக்கிய அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் கூட ஆகாது, நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், காசு எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்பியே வந்து பல பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இது கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்கள் இருக்குது. அதாவது இந்த அரிசி ரேஷன் அட்டை இந்த மாதிரி நார்மல் சலுகைகள் பெறக்கூடியவங்களே 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஸோ அதனால் பல்வேறு ஃபில்ட்ரேஷன் அதாவது வடிகட்டி தான் கொடுப்பாங்க. இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 45 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணதுக்கு வெறும் 15 லட்சமோ 20 லட்சமோ அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க. ரேஷன் அட்டையில் 5 விதமான டைப் இருக்குது. PHH ரைஸ் அதாவது அரிசி அட்டை, அடுத்து PHHAA அந்தியோதயா அன்ன யோஜனா, அடுத்து NPHH. இந்த 3க்குமே சலுகைகள் வந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். NPHHS பிறகு NPHHNC பொறுத்த வரைக்கும் சலுகைகள் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக NPHHNC சுத்தமாக சலுகை கிடையாது, அது வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் இருக்கும். NPHHS பொறுத்த வரைக்கும் அது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க, சர்க்கரை மட்டும் வாங்கிக்கலாம். ரொம்ப ரேராக ஏதாவது சலுகைகள் இதில் கிடைக்கும். அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளால் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கொடுக்கல அப்படின்னா நான் அதிமுகவே ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதியமைச்சர் வந்து தற்போது நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கான லிஸ்ட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. தற்போது வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான். ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. TIPPS.IN அப்படிங்கிற வெப்சைட்டு, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃப்ட் பிபிஎல் லிஸ்ட்டு வரும். அதில் உங்களோட டீட்டெயில் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து நிறைய கட்டங்கட்டமாக வரும். அதில் நீங்கள் வந்து சைடில் இழுத்து விட்டிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் அடிக்க சொல்லும். அதாவது உங்கள் புதிய ரேஷன் அட்டை இருக்கல ஸ்மார்ட் அட்டை, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு வந்துடும். வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள லிஸ்ட்டு, அதுக்கு பிறகு 100 யூனிட்டுக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற குடும்பத்தோட லிஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டரை யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது, பட் அதிகாரப்பூர்வமற்ற தகவல். அடுத்தடுத்த தகவல் தெரியும் போது நான் தெரியப்படுத்துகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.